அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வார்த்தையும் மிக 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 முக்கியமான வார்த்தை பிள்ளைகளா. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பண்பை வெளிப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தையை பாருங்கள், மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. சசப்டிபிலிட்டி ரைட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது எப்போ புரிஞ்சிக்கிறது வசதியாக இருக்கணும், இதுக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னு புரிஞ்சிக்கிட்டா வசதியாக இருக்கும். அதான் சசப்டிபிலிட்டி. சசப்டிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா தோதாக இருத்தல். தமிழில் எழுதி காமிக்கலாமா பிள்ளைங்களுக்கு? இல்லாட்டி ஏதுவாக இருத்தல். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதுவாக, தோதாக, வசதியாக, கன்வீனியண்ட்டாக. அதுக்கு தான் என்ன பேர், இந்த மாதிரி சசப்டபிள். ரைட், ஹீ சசப்டபிள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போ மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டினா என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டினா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மேக்னட்டிசேஷன் நடந்திருக்கு அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. அப்படியே ரிலக்டன்ஸ்க்கு ஆப்போசிட், அப்படியே ரிலக்டன்ஸ்க்கு ஆப்போசிட் இன்வர்ஸ். ரைட், அங்கே எவ்வளவு எதிர்ப்பு இருக்குது, இங்கே எவ்வளவு ஏதுவாக இருக்குது. ரைட். ஸோ அப்போ இது பார்த்தா தெரியும் இதுக்கு என்ன இருக்க, என்ன இருக்க முடியாது, இதுக்கு யூனிட் இருக்க முடியாது. அது மாதிரி பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இல்லை மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ரைட், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனால் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் எம் வெக்டார். எம் வெக்டார்ங்கிறது எழுதி காமிச்சிடலாமா ஒரு தடவை மறக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ எம் வெக்டார்னால் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் பிஎம் டிவைடட் பை வி. பிஎம்ங்கிறது அதனுடைய டைபோல் மூமெண்ட், விங்கிறது வால்யூம். ஒரு மீட்டர் கியூப்க்கு எவ்வளவு டைபோல் மொமெண்ட், இதுதான் எம். இது யா, இது இதை யார் உருவாக்குறா, இந்த ஹெச் தான் உருவாக்குறா. இந்த ஹெச் தான் யார் ரெஸ்பான்சிபிள், இவன் தான் வந்து, இவன் யார், ஒரு மீட்டருக்கு எவ்வளோ எம் எஃப், ஒரு மீட்டருக்கு எவ்வளோ மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ், அது இவன். இது யார், அதன் காரணமாக, அதன் காரணமாக எவ்வளவு டைபோல்ஸ் ஓரியன்டேஷனுக்கு வந்துச்சு. இந்த ரேஷியோக்கு பேர் தான் சசப்டபிலிட்டி. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சசப்டபிலிட்டிக்கு ஒரு புக்கு, ஒரு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேல்யூ கொடுத்து வச்சுருக்காங்க. அதை பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஒரு உங்களோட புரிதல் இன்னும் என்னவாகும், ஆழமாக மாறும். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.